அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து புற்றீசல் மாதிரி தெருவுக்கு தெரு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கு குழந்தையின்மை கிளினிக் கருவாக்க மையம் அது இதுன்ட்டு தெருவுக்கு தெரு வந்து கிளினிக் வந்து நிறைய அதிகமாகிடுச்சு ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி செலவாகுது ஓகே குழந்தை இல்லாததுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து ஆண்களுக்கானது விந்தணுக்கள் குறைபாடு இந்த விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னா குழந்த கருத்தறித்தலில் வந்து தாமதமாகும் ஆனால் நிறைய ஆண்கள் வந்து தயங்குவாங்க தன்னுடைய விந்தை பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க ஏன்னா நான் வந்து செக்ஸ் வைக்கிறேன் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது எனக்கு தேவையான அளவு விந்து வருது நிறையாவே விந்து வருது நான் டெய்லி செக்ஸ் வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியறதில்ல அந்த விந்து வர்றதுக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றது ஆக்சுவலி விந்துன்றது வந்து ஒரு திரவம் அதில் வந்து விந்தணுக்கள் இருந்தால் தான் அது வந்து கருத்தரித்தலுக்கு வந்து ஒரு முக்கிய காரணியாக அமையும் அதனால ஸ்பேம் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியம் எப்பயுமே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது ஆனால் நிறைய ஆண்கள் வந்து நான் வந்து மாஸ்டிபேஷன் பண்ணுறேன் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது ஸ்டெமினா இருக்குது எனக்கு விரைப்பு தன்மை நார்மலாக இருக்குது நான் செக்ஸ்லாம் வைக்கிறேன் டெய்லி கூட செக்ஸ் வைக்கிறேன் எனக்குலாம் விந்து பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அந்த டெஸ்டே வந்து செஞ்சுக்கிறது இல்லை ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த லோ ஸ்போம் கவுண்ட் ஒலிகோஸ்போமியா அசூஸ்போமியா இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கலாம் சாதாரணமாக ஒரு மில்லி லிட்டர் விந்து தண்ணியில் வந்து இரநூறு இது இருபது மில்லியன் வந்து விந்தணுக்கள்னு இருக்கணும் அந்த விந்தணுக்களில் வந்து ஆக்டிவ் மொட்டைல்னு சொல்லக்கூடிய வேகமாக நகரக்கூடிய தன்மையுள்ள விந்தணுக்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கணும் மார்பாலிஜின்னு சொல்லக்கூடிய விந்து உருவ அமைப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஒத்த விந்து உருவ அமைப்பு வந்து முப்பது பர்சன்டேஜாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அந்த விந்தணுக்கள் வந்து தகுதி வாய்ந்த விந்தணுக்கள் ஒரு கருத்தரித்தலுக்கு தகுதி வாய்ந்த விந்தணுக்கள் விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைதலுக்கு பேர் வந்து ஒலிகோஸ் பர்மியான்னு சொல்லுவாங்க இந்த ஒலிகோஸ்பர்மியா இருக்கிறவங்களுக்கு கருத்தரிக்கிற சந்தர்ப்பம் இருந்தாலும் அது வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கிறதுனால சில பேருக்கு அசூஸ் ஒரு கண்டிஷன் இருக்கும் அசூஸ் சொல்கிறது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து விந்து வரும் ஆனால் விந்து அந்த விந்தில் வந்து விந்தணுக்கள் ஒன்று கூட இருக்காது ஜீரோவாக இருக்கும் இது வந்து சில பேருக்கு வந்து சின்ன வயசில் வரக்கூடிய வந்த அம்மை நோயினால் அல்லது வெரிக்கோசில் ப்ராப்ளம் அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம ப்ராப்பராக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த அசோஸ்போமியா ஒலிகோஸ்போமியா ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வந்துடலாம் ஒரு சிலருக்கு வந்து லோஸ்போம் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாகவே இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் விட்டமின் ஐ மீன் அவங்களுக்கு சத்து குறைபாடுனாலேயோ அல்லது வெரிகோசல் ப்ராப்ளம்னாலயோ அல்லது அவங்க ஒர்க் பண்ணுற நேச்சர் மூலமாகவோ அதாவது ரொம்ப ஹீட்டான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுனாலேயோ டைட்டான ஜட்டி போடுறதுனாலையோ அல்லது டைட்டான இன்னர்ஸ் போடுறதுனாலையோ அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ஸோ இப்போ ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை வந்து ப்ராப்பராக லேப் டெஸ்ட் எடுத்து தான் வந்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் லேப்டெஸ்ட்டில் வந்து ஸ்போம் கவுண்ட்டும் அல்ட்ராசவுண்ட் மூலமாக வெரிகோசல் ப்ராப்ளமும் இருக்கா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமெலாம் செலவாகாது குறைஞ்ச அமௌண்ட்டு தான் செலவாகும் ஸோ குழந்தை இல்லை அப்படின்னோடனே ஒரு ஒய்ஃபை கூட்டிட்டு ஐயுஐஓ ஐவிஎஃப்ஓ பண்ணணும் அப்படின்னு போகிறத விட ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க லோஸ்பம் கவுண்ட் இருந்தாலோ ஒலிகோஸ் பாமியாக இருந்தாலோ அசூஸ்போமியாக இருந்தாலோ அதை வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை வந்து சரி பண்ணலாம் ஸோ முதல்ல தயங்காமல் நான் வந்து ஆண் எனக்கு வந்து விரைப்பு தன்மை நார்மலாக இருக்குது என்னால் வந்து குழந்தை பத்துக்க முடியும் எனக்கு வந்து விந்துல்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு அதீத தன்னம்பிக்கையில் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க எப்பயுமே கல்யாணத்துக்கு முன்னாடி விந்தணுக்கள் பரிசோதனை மற்றும் ஆண்களுக்கான ஹார்மோன் பரிசோதனை வெரிகோசில் பரிசோதனை செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் கல்யாணம் ஆகிடுச்சி ஒன் இயர் ஆச்சு அன்புர்டட் செக்ஸ் வச்சும் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் முதல்ல உங்களுக்கான பரிசோதனை ஆண்களுக்கான பரிசோதனை அதாவது விந்தணுக்கள் பரிசோதனை அல்ட்ராசவுண்ட் டோப்ளா ஸ்டடிஸ் ஸ்க்ரோட்டம் ரெக்டம் ஸ்க்ரோட்டம் அண்டு பெனைல் டோப்ளா ஸ்டடிஸ் இதை பண்ணியாச்சு அப்படின்னா அதில் ஏதாவது பிளாக் இருக்கா அப்படின்றத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதை ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வந்துடலாம் தேவையில்லாமல் பெண்களை வந்து குறை இருக்கிறதும் மலடு அப்படின்னு சொல்கிறதும் தவிர்க்கப்படணும் சரியா ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் விந்தணுக்கள் பரிசோதனையும் அல்ட்ராசவுண்டும் எடுத்து இந்த பிரச்சனைகள் ஈஸியாக வெளியே வந்துடுங்க என்ன இதுக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது என்ன சாதாரண பிரச்சனை தான் தயங்காமல் மருத்துவரை பார்த்து ப்ராப்பரான டெஸ்ட் எடுத்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த குறைவான விந்தணுக்கள் விந்தணுக்கள் எல்லாம்